இன்னைக்கு மாட்டி உள்ள கல்யாணம் .com-ல நம்ம ரெண்டு பேரை ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது முட்டு சந்து குமாரு, மூக்கு சிந்தி முரளி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்போம். சார், இப்போ உங்க பொயனுக்கு உங்க பையனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பொண்ணு பார்த்தீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பார்க்கு, பீச்சு, சினிமா தியேட்டரு, பஸ் ஸ்டாண்டு. பொண்ணு எதுக்கு பார்த்தா? கல்யாணம் பண்ணி தானே பார்த்தா? சார், அங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்கு சார், அது அதுக்காக சொன்னேன் சார். திண்டிவனத்துல தீபான் ஒரு பொண்ணு பார்த்தோம், திரும்பனா நல்லா இல்லன்ட்டான். கூடுவாஞ்சேரியில குமுதான் ஒரு பொண்ணை பார்த்தோம், குன்னிஞ்சா நல்லா இல்லன்ட்டான். இப்படிதான் பண்றான்ட்டு நீலகிரியில நீலான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், நிமிந்தான் நல்லா இல்லைன்ட்டான். இவ்வளவு பாத்தீங்களா? உங்க பையன் மூஞ்ச பாத்தீங்களா? ஐயோ, பாத்துன்னு தானே இருக்கேன். என்னடா இதெல்லாம்? பையனை கொஞ்சம் தட்டி வளர்க்கணும்ல. மரியாதை சொல்லி கொடுத்து வளையா பையனை. சரிங்க சார், வேற என்ன அந்த பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு என்ன எதிர்ப்பு? சரி, நீங்க எவ்வளவு கிட்ட என்ன வந்து பொண்ணு பாவாட தாவணியே போடக்கூடாது. பாரம்பரியம் போடக்கூடாது. எது கல்யாணம் இல்லைன்னு செய்யணும். சரி, ஓகே. வேற என்ன பொண்ணு பொண்ணு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பொண்ணு பொண்ணு சைடுல என்ன போடணும்? அவங்க கிட்ட கேட்காதீங்க சார், அவன் தப்பு தப்பா சொல்லுவான். நான் சொல்றேன் பாருங்க சார். என்ன? காலையில எழுந்த உடனே அப்படியே சொம்பு நிறைய சுட 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 காஃபி எடுத்துன்னு வரணும் சார். காபி? ஆமா, சொம்பு நிறைய. சொம்பு நிறைய எல்லாம் கிளாஸ்ல தானே குடிப்பாங்க. சொம்பு நிறைய கேக்குறீங்க? நான் குடிப்பேன் சார், சொம்பு நிறைய குடிப்பேன் சார். சரி, அப்புறம்? அப்புறம் எனக்கு 1 hour-க்குள்ள டிஃபன் வந்தாகணும். சும்மா 12 இட்லி சுட 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 மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் சார். சரி, அது அப்படியே அப்படியே சாப்பிட்டுல ஈஸியாக சாப்பிடு. முடிகத்துக்குள்ளேயே மார்க்கெட்டில் போய் மார்க்கெட்டில் போய் இந்த கறி, மீன், முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிடணும் சார். செஞ்சுட்டு சாப்பிட்டு எப்போ வேலைக்கு போவீங்க? வேலைக்கு அமுச்சுடுவேன் சார், என் பொண்டாட்டி அமுச்சிடுவேன். வேலைக்கு அமுச்சிருக்கியா? நீ வேலைக்கு போக மாட்டியா? ஏன் இது வேலைக்கு போனா? நான் பெண் சுதந்திரத்தை தடுக்க மாட்டேன் சார், தடுக்க மாட்டேன். இங்க வா, இங்க வா சார். இவன் படுத்து தூங்குவான். பைப்பிலாத வா. வேலைக்கு போவ சோம்பல் தரம் படுது நாயி. இது பாரு, பெண் சுதந்திரத்தை பத்தி போடுங்க. நல்லா போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. படுத்து தூங்குவான் சார். இவன் படுத்து தூங்கு. சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? நானும் படுத்துதான் தூங்கிட்டு இருந்தேன். பேசாத சார், அதெல்லாம் கொடுங்க சார். வேற பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து என்ன போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்க பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து எதுவும் போட வேணாங்க. நான் பொண்ணு செக்க செவேல்னு இருந்தா போதும். கலரா இருக்கணும். என் கலர்ல? உன் கலர்ல? நீ கலர் தீவிலேயே கருப்பா தானே தெரியுவ சார். அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பொண்ணு வீட்டுல வந்து வரதட்சணையா என்ன போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன போடணும் சொன்னா தூய்மை எங்களை உள்ள போட்டுருவாங்க ஐயா. வரதட்சணையை வாங்க மாட்டோம். வரதட்சணை வாங்க மாட்டீங்க. பாத்துங்க நேர்களே, இவரோட பையத்தவாயா. தனியா சொல்றேன், அத டிவில எல்லாம் பாக்குறாங்க ஐயா. அப்ப வரதட்சணை வாங்குவீங்க? ஐயோ கத்தாதையா, வரதட்சணை வாங்க மாட்டேன். வரதட்சணை வாங்க மாட்டீங்க. அப்புறம் பேசுறேன், அத பத்தி. வாங்க மாட்டீங்க. பெண் சுதந்திரம் அதான் உனக்கு பொண்ணு குடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வர முதல்ல மூக்க சிந்து பெண் சுதந்திரத்தை பத்தி பேச வேண்டாம். பெண் சுதந்திரம். உங்க பையன் என்ன சார் பண்றாரு? என் பையனா, காலையில 6 மணிக்கு எழுந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாண்ட் போவான் சார். 6 மணிக்கு? ஓ, அவர் வேலை செய்யற பஸ் வந்து 6 மணிக்கு வருதா? ஐயோ, இவன் சைட் அடிக்க போற பொண்ணுங்க 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த பொண்ணுங்களை பார்க்க போவான், பொண்ணுங்களை பாக்குறதுக்கு போவான். இவன் வேலை செய்யல அப்ப. இது நான் எங்க வேலை செஞ்சது? அது மட்டும் இல்ல, என்னென்னமோ பண்ணுவான் சார். கெலாட்டா பண்ணுவான். சரி, பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல எட்டி பார்ப்பான். பக்கத்து வீட்டு பாத்ரூம் ஏன் சார் எட்டி பாக்குறான்? ஏன்னா கூட்டிட்டு இருப்பாங்கல்ல, அதனால எட்டி பாக்குறான். சரி, அவன் எட்டி பாக்குறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எதிரில் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். குடிச்சிருக்கான்னு கேளுங்க. குடிப்பாங்க சார். அது ஏன் சார் கேக்குறீங்க?
டெய்லியும் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து சோறு போடலன்னா அண்ணி அடிக்கிறான் சார். அண்ணி அடிக்கிறானா? டேய் அண்ணின்றது ஒரு அண்ணனோட மனைவிடா, அது எப்படி அண்ணி அடிக்கிற கை நீட்டி? அப்புறம் கேட்குறான்னா அடிக்கிறான். அது பரவாயில்ல, போன வாரம் சைடு சிலன்ட்டு அவங்க சித்தப்பா மூக்க கடிச்சிட்டான் சார், மூக்க கடிச்சிட்டான் சார். புள்ளையா சார் இவன், சரி இப்படிதான் பண்றான்னு மன்னிச்சு விட்டோம். சும்மா இருக்கலாம்ல, போன வாரம் ஏதோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இடியாப்பத்துக்கு பாயாலன்ட்டு பெத்த ஆயா மண்டைய கிரிக்கெட் பேட்லயே அடிச்சிட்டான் சார். அச்சுதான் இல்லாம மண்டையில வந்த ரத்தத்தை எடுத்து பொட்டு வச்சுக்கலாம் சார், நெத்தியில பொட்டு வச்சுக்கலாம் சார். பொட்டு வச்சுக்கலாம் பாருங்க சார், பொட்டு வச்சுக்கலாம் சார். அன்னைக்கே பொட்டுன்னு போயிருக்கு அந்த கிழவி, பொட்டுன்னு போனதுதான் சார். அது இருக்கட்டும், பெத்த ஆயான்றீங்க, அம்மா தானே பெத்த அம்மா? ஐயோ என்ன பெத்த அம்மா சார், என்ன பெத்த அம்மா, அவனுக்கு ஆயா தானே? ஓ அப்படி சொல்றீங்களா சார். பெத்த ஆயா இப்ப செத்த ஆயாவாயிட்டா சார், செத்த ஆயாவாயிட்டா. சிரிக்காதரா சிரிக்காதரா, நாயே எப்ப சிரிக்கணும் எப்ப இவனும் தெரியாது சார் இவனுக்கு. சார் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவன் தெளிவாதான் இருக்கானா உங்க பையன் பாத்துக்கிறீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கான் சார். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க சார்? எனக்கு ஏதாவது ஏழு பசங்க சார். மொத்தம் ஏழு பசங்க? ஆமா ஆமா. ஏழு பசங்களை எல்லாரும் கல்யாணம் செய்வது தான் கடைசி பையனா? இல்ல சார், இவர்தான் முதல் பையன். இவர் தான் முதல் பையனா? அப்போ இன்னும் ஆறு பசங்க கல்யாணமே ஆகலையா? ஐயோ அவனுக்கு கதையெல்லாம் சொன்னா நீங்க செத்துருவீங்க சார். ஏன்னா என்னோட நாலாவது பையன் இருக்கான் சார், அவன் ஒரு வினோதமானவன், தேங்காய் அன்னைக்கு தேவராஜ் அவன் பேரு. ஓ தேங்காய் அன்னைக்கு தேவராஜ். என்ன அது தேங்காய் அன்னைக்குன்னு? என்ன தேங்காவை சாப்பிடவே மாட்டாப்புல, தேங்காவை வாங்கி நக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மண்டையில வச்சிருவாப்புல, அது ஒரு வினோதமான நோய் அவருக்கு. இப்போ இப்படி உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வினோதமான நோய்கள் தானே? ஆமாயா ஆமாயா. அதனாலதான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பொண்ணை வந்து என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேலை இவனுக்கு மூக்கு சிந்துற கொலை, இன்னொருத்தன் தேங்காய் உனக்குறேன்னா, இவனுங்களுக்கெல்லாம் வந்து ஆரோக்கியமான பொண்ணு பார்க்கணுன்ற சார். உங்க ப்ரோக்ராமில் தான் எங்கள் தாத்தாவை எங்கள் ஆயா கிட்ட மாட்டி விட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை தான் போலீஸில் மாட்டி விட்டீங்க. அப்புறம் 60 வயசு தாத்தாவை போயிட்டு ஒரு ஆயா கிட்ட மாட்டி விட்டா போலீஸில் மாட்டி விடாமல் எங்கேயா சார்? 60 வயசு தாத்தாவை ஆயா கிட்ட மாட்டி விடாமல் பின்ன யார்கிட்ட மாட்டி விடுவாங்க? ஐயா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பிரேக்கை விட்டுருவோம். சொல்லிடுங்க பிரேக்கை, நீங்களே சொல்லிடுங்க பார்த்து.